السلام عليكم. என்ன இருக்கு? என்ன இருக்கு? காது குத்து நல்லா கேக்குறேன்.
நந்திபுரி மட்டும் தாண்டி வரக்கூடிய நந்திபுரி மட்டும் தாண்டி வரக்கூடிய அவரிடத்திலே பரதாழ்வார் என்ன வேண்டும் அந்த ராமபிரானுக்கு குழந்தையாக வேண்டும் சென்று சண்டை செய்ய வேண்டாம் தந்திரமாக அது அந்த தசரதர சக்கரவர்த்திக்கு பிறந்தவன் தான் அந்த பரதன் அவன் எல்லாம் பங்காளி அவனை வச்சு அவனை மடிக்கும் அந்த பரதன் இடத்துல நீ வளர்த்து வந்தான் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய போய் தந்திரமா எடுத்துட்டு வந்து நான் வளர்க்க வேண்டும் முள்ளாலதான் முள்ள எடுக்கணும் தகுதேசன் மிக்க நன்றி சென்று வருங்க சென்று வருங்க குழந்தை வேலை அப்படி சொல்லி விளக்கமா இப்ப எங்க போக வேண்டாம் எங்க போறேன் நந்திபுரி தமிழ்நாடு நான் ஒருவேடுத்தான்
தல வச்ச பரவுசூர் வயல போட்டு கம்மியாச்சு பரவுசூர் பரவுசூர் இல்ல யாரும் இல்ல நம்ம போய் படுத்துலாம் மந்திரி ஏ மந்தி ஏ தள்ளிப்பறி தள்ளிப்பறி பஞ்சம் படி தள்ளிப்பறி ஏ மந்திரி ஏ மந்திரி பிள்ளைங்க பாக்குறிய தள்ளிப்பறி மந்திரி ஏ மந்திரி ஏ பிள்ளைங்க பால் கிடையாது தள்ளிப்பறி மந்திரி மந்திரி காய்ச்சி கொடுக்கல தருவாட்டு குழம்புனா வை பண்ணிக்காரி குழம்புனா வை போறிய ஏ மந்திரி Thank you.
அலட்சியமாக நீ காவலுக்கு இருந்தாய். காவல் நன்றாக புரிவேன் என்று நல்லாதான் அம்மா நான் காவல இருந்தேன். எந்த கம்மியாட்டி தூக்கி போனான் தெரியலையம்மா. புள்ளிய புள்ளிய காணவில்லை. ஆமா அதெல்லாம் உன்னை நான் சும்மா வீடு போறது கிடையாது. ஐயோ எப்பொழுது உன்னை நான் காவல வைத்தனோ என் பிள்ளைய போன பிறகு நீ இந்த நாட்டுல இருக்க கூடாது. இருக்கூடாதா? வந்தால் என் பிள்ளையோட வா, இல்லன்னா எனக்கு இந்த நாட்டுக்கு நீ மந்திரியே தேவையில்லை. தேவையில்லையா? போற போற என் பிள்ளையோட வா. வர வர எங்க போய் நந்திபுரி சென்று அந்த பிள்ளையை தந்திரமா எடுத்துட்டு வந்துட்டான். என் மனைவியை குறிக்க வேண்டும். ஆமா சத்தியாவது கூப்பிடு. என்னடா சொல்லுங்க, அவ்வளவு கூப்பிட்டேன், அவ்வளவு கூப்பிட்டுங்க. மரியாதை தேடி வீட்டுக்காரங்க மாத்தாண்டா மாத்தாண்டா. என்னடா மாத்துறேன் மாத்துறேன். என்ன மாத்துறேன் மன்னவா? நாம கண்டுபிடிக்க போறேன் சொன்னீங்களே, என்ன ஆச்சு? போய் வந்துட்டீங்களே. சிறுபிடிக்க போற இடத்துல கொண்டு கொண்டு வந்திருக்க. ஆமா மன்னவா சண்டா சொன்னீங்களே. நம்ம பொண்டாட்டி நாயிருக்கேன் புள்ளி பெற்று வந்த புது கல்யாணம் நீ நேரடியாக சென்று சென்று அந்த ராமன் இடத்துல சண்டை செய்ய வேண்டாம். அவன் தம்பி இருக்கான். அவன் இடத்துல ஒரு ஆண் பிள்ளை இருக்கின்றது. இருக்கின்றது. அந்த பிள்ளையை கொண்டு வந்து தந்திரமாக உன் பிள்ளை போல் வளர்த்து ஓஹோ முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் எடுக்கணும். அவனையே அந்த ராமன் சண்டைக்கு அனுப்பு. சண்டைக்கு போகணும். அவனுக்கு அவனாலே அவன் மடிவான். அப்படியா? அப்படி என்று உரைத்தார் சுவாமி. அதனால இந்த பிள்ளை நீ தாயாகவும் நான் தந்தையாகவும் வளர்த்து வர வேண்டும், பாவிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த குழந்தை ஒரு குருமாக இருக்கட்டும். இருவர் என்று கருத்தில் சந்தோஷமா இருக்கு. அப்படியா? சரி வாங்க அமருங்க. அது வரும் மாதிரி
மந்திரி கண்ணே சத்யாவதி மன்னமா அந்த குழந்தை வந்த நேரம் நமக்கு பிறக்காவிட்டாலும் அந்த குழந்தை எப்ப நம்ம அரண்மனைக்கு வந்துச்சோ அப்பல இருந்து நீங்களும் நானும் இன்ப சுகத்துக்கு ஈடுபட்டு ஈடுபட்டு நமக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா கண்ணே, அதனால அதனால ரெண்டு குழந்தைக்கும் இந்த தினத்துல பேர் சுட்டு வேண்டும். என்ன பேர் வைக்கிறீங்க? என்ன பேர் வைக்கலாம்? முதல்ல வந்து ஆம்பளை பிள்ளையா? என்ன பேர் வைக்கலாம் சொல்லு? அந்த ஆம்பளை பிள்ளைக்கு புண்டு பிடிக்கிறத வச்சு புண்டு பிடிக்கலாம். அப்பா பிள்ளை என்ன பேர் அது? ஆம்பளை பேரு பிள்ளைக்கு பேரும் பவர் கர்ணன். பெண்ணில் இருக்குமார், அதுக்கு பேர் தெரியுமா? சுயாச்சினி. ரெண்டு பேரும் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி பாலகசாலையை படித்துக் கொண்டு வருகிறார்கள். படித்துக் கொண்டு வருவார். ஆமா, மகனாகிய பவகரன் அழைத்து நின்று தந்தை தாயும் அழைத்தார்கள் என்று பவகரன் சீக்கிரம் அழைத்து வா. பவகரன் தர்போர்.